ஆசிரியர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை. மாணவர்கள் பாதிக்கப்படுவதை இடமளிக்கப் போவதில்லை எனவும் தெரிவிப்பு. காளிமுகத்திடலில் தடை விதிக்க தீர்மானித்தமைக்கான காரணத்தை வெளியிட்டார் வஜ்ர அபயவர்த்தன. அக்டோபர் மாதத்துக்குள் மின்சார சபையை மறுசீரமைக்க உத்தேசம் ராஜாங்க அமைச்சர் இந்திய அனுரத்த தகவல். கைதடியில் கோர விபத்து, உதவி போலீஸ் அத்தியட்சகர் மரணம். மின்சார சபை மறுசீரமைப்புக்கு முழு ஒத்துழைப்பு, சிரேஷ்ட பொறியியலாளர்கள் சங்கம் வாக்குறுதி. உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு பணிகளில் அடுத்த வாரத்தின் பின்னரும் ஆசிரியர்கள் இணைந்து கொள்ளாத பட்சத்தில் அவசரகால சட்டத்தின் கீழ் கல்வியையும் அத்தியாவசிய சேவையாக இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் முன்னேற்றம் தொடர்பில் நேற்று முற்பகல் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாட்டின் மாணவர்களை பணைய கைதிகளாக இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் பரீட்சை பணிகளை அத்தியாவசிய செயற்பாடுகளாக முன்னெடுத்து செல்வதற்கு அவசியமான சட்ட ஏற்பாடுகளை ஏற்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, கடந்த வருடம் பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகளில் ஈடுபட்ட குழுவினரை கொண்டு இம்முறையும் விடைத்தாள்களை திருத்தும் பணிகளை முன்னெடுக்குமாறும் பணிப்புரை விடுத்தார். உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகளுக்காக மாற்று யோசனைகள் மற்றும் உரிய வேலை திட்டங்களை இவ்வார இறுதிக்குள் அறிவிக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பரீட்சைகள் தொடர்பிலான பணிகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த தேவையான பணிகளை முன்னெடுக்குமாறும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இப்பணிகளில் ஈடுபட மறுப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இது தொடர்பில் சட்டமா அதிபருடன் கலந்தாலோசிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கல்வி அமைச்சர் இது தொடர்பில் அறிவித்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் கல்வித்துறை சார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். காலிமுக திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் துறைமுக நகருக்கு ஏற்ற வகையில் அதனை சுற்றியுள்ள சூழலை ஏற்படுத்தவும் அந்த பகுதியில் இருக்கும் கோட்டல்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்ப்பதற்குமே காலிமுக திடலில் போராட்டங்கள் பேரணிகள் நடத்துவதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபயவர்த்தன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியை தலைமையகத்திலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், காளிமுகத்திடலை விற்பனை செய்யப்போவதாக பிரச்சாரம் செய்தே 1996 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை தோல்வியடையச் செய்தது. அதன் பின்னர் அவ்வாறு பிரச்சாரம் செய்து வந்தவர்களே சுமார் 15 பின்னர் நாங்கள் ஆரம்பிக்க இருந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து தற்போது போட் சிட்டி அமைக்க நடவடிக்கை எடுத்தார்கள் என்றாலும் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி அந்த நிலைக்குள் இது சிறந்த வேலை திட்டமாகும். தற்போது அந்த பிரதேசத்தில் போட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றமையினால் அந்த இடம் மற்றும் அதற்கு சூழ உள்ள இடம் போட்டிக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அங்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுவது பொருத்தமில்லை. போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு தேவையான அளவு மைதானங்கள் இருக்கின்றன. அங்கு இதனை முன்னெடுக்கலாம். அத்துடன் காலிமுக திடலில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் காரணமாக அந்த பகுதியில் அமைந்துள்ள கொட்டல் நடவடிக்கைகளுக்கு பாரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதனால் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மத நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் குறிப்பிட்ட நேர வரையறையுடன் அனுமதி அளித்து ஏனைய களியாட்ட நிகழ்வு மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை காலிமுகத்திடலில் நடத்துவதற்கு தடை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் மறுசீரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என மின்சாரத்துறை மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திய அனுரத்த குறிப்பிட்டுள்ளார். மறுசீரமைப்பு தொடர்பான நிபுணர் குழு அறிக்கை எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்கும் பட்டியலில் மின்சார சபை, பெட்ரோலிய கூடுதாபனம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் முன்னிலையில் இருக்கின்றன.
இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்க துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய வகையில் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய மறுசீரமைப்பு தொடர்பான அறிக்கையை எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பின் போது மனித வள முகாமைத்துவத்துக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நட்டமிடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதால் இவரது தொழில் உரிமைக்கும் பாதிப்பு ஏற்படாது. அரசாங்கத்துக்கு சுமையாக உள்ள நிறுவனங்கள் தொடர்பில் கடுமையான தீர்மானம் எடுக்காவிட்டால் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவிக்கின்றனர். கொடிகாமம் போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகரே இவ்வாறு மரணமடைந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் மோதுண்டு வீதியில் விழுந்துள்ளார். இதன்போது முன்னால் வந்த பார ஊர்தி அவரை மோதி தள்ளியுள்ளது. மரணமடைந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் குருணாகலைச் சேர்ந்த 54 வயதுடைய ஆர் எம் குணரட்ன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் பார ஊர்தியின் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான வேலை திட்டத்துக்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்கள் சங்கம் உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் காஞ்சன விஜயசங்கர் குறிப்பிட்டார். சிரேஷ்ட பொறியியலாளர்கள் சங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரின் டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு பொறியியலாளர்கள் சங்கம் அமைச்சரிடம் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். தற்போது சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளின் சேவை கொடுப்பனவுகள், ஓய்வூதிய சம்பளம் ஆகியன தொடர்பிலும் புதுப்பிக்கத்தக்க சக்தி செயற்திட்டங்களை விரைவுபடுத்துதல் மற்றும் கொள்முதல் திட்டமிடல் செயற்பாடுகள் ஆகியன தொடர்பிலான யோசனைகளும் இதன்போது முன்வைக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் மறுசீரமைப்பு குழுவின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 25 நாள் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான பிரேரணையை தாம் கூட்டாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்க இருப்பதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்ற அவர் குறித்த செய்தி திரித்து கூறப்படும் உண்மைக்கு புறம்பான செய்தி எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சியாகவே தற்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. தேசிய அல்லது எந்த ஒரு அரசாங்கத்திலும் அங்கம் வகிப்பது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூடி பேசவும் இல்லை, எந்தவித முடிவும் எடுக்கவும் இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் விடுத்திருக்கின்ற ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் இளம் யுவதி விபரீத முடிவால் மரணமடைந்திருக்கின்றார். சம்பவத்தில் பொலிகண்டி ஆளடி பகுதியை சேர்ந்த தேவேந்திரராசா பிரியா வயது 22 என்ற யுவதியே இவ்வாறு மரணமடைந்தார். விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான தற்கொலை சம்பவங்கள் தொடரும் நிலையில் இவற்றுக்கான பின்னணிகள் தொடர்பில் எதுவித உறுதியான தகவல்களும் வெளிப்படாமல் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடுமையான வெப்பமான வானிலை நிலவுகின்றமையினால் வாகனங்களில் உள்ள எரிபொருள் தாங்கிகளில் வெடிப்புகள் ஏற்படுவதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று லங்கா IOC நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்திருக்கிறது. அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக வாகனங்களில் அதிகபட்ச கொள்ளளவுக்கு எரிபொருள் தொட்டிகளை நிரப்ப வேண்டாம் என்றும் இதன் காரணமாக வெடிப்பு ஏற்படலாம் என்றும் சமூக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான வதந்திகள் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உண்மை இல்லை என்றும் மக்கள் இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்றும் லங்கா IOC நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது.